நாகை திருவாரூர் மாவட்டங்களில் மடங்களுக்கு தக்கார் நியமனத்தை எதிர்த்து பெண் சீடருக்கு பொது அதிகாரம் வழங்கி வழக்கு தொடர்ந்த நித்யானந்தா காணொலியில் ஆஜராக கோரியதற்கு பதிலளிக்காததால் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள ஸ்ரீ போகா சாதுக்கள் மடம், ஸ்ரீ அருணாச்சல தேசிக சுவாமிகள் மடம், ஸ்ரீ பால் சுவாமி சங்கரசாமி மடம், ஸ்ரீ சோமநாத சுவாமிகள் மடம் ஆகிய நான்கு மடங்களின் மடாதிபதியாக நித்யானந்தாவை நியமித்து மடாதிபதி ஆத்மானந்தா அறிவிப்பை தந்ததால் இது சம்பந்தமாக நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் உரிமையில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பக்தர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நான்கு மடங்களையும் நிர்வகிக்க சர்க்கரை நியமித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை எதிர்த்து நித்யானந்தா சார்பில் அவருடைய அதிகாரம் பெற்ற நித்ய கோபிகா ஆனந்த் என்ற உமாதேவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி முன்பாக விசாரணை கொண்டது. அப்பொழுது நீதிபதி இந்த வழக்கின் வழக்கு தொடர்ந்துள்ள உமாதேவிக்கு வழங்கப்பட்டுள்ள பொது அதிகார பத்திரத்தின் மீது தமக்கு சந்தேகம் உள்ளதால் நித்யானந்தாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவரை ஆஜராக சொல்லும்படி மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரிடம் கூறினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நித்யானந்தா இந்தியாவில் இல்லை எனவும் அவர் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியும் அல்ல என்றார். உடனே நீதிபதி நித்யானந்தா எங்கிருக்கிறான தெரிய வேண்டும் எனவும் காணொலி காட்சி மூலமாக ஆஜராக சொல்லலாம் என தெரிவித்தார். இதற்கு மனுதாரர் தரப்பில் அவர் ஆஜராக இயலாது என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மடங்களை நிர்வகிக்க தற்கர் நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவில் தலையிட முடியாது என தெரிவித்து நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேடம், நித்யானந்தாவின் ஆன்மீக உரைகளில் சிறப்பானவை என்றும் அவர் கதவை திற காட்ட உரட்டும் என்ற போன்ற தொடர்கள் ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். அதே போன்று சன்னியாசிகள் சன்னியாசிகளாக மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினையும் தெரிவித்திருக்கின்றார்.